கொரோனாவால் இந்தியாவில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 10,03,832 ஆக உயர்ந்துள்ளது. 635,577 பேர் குணமடைந்துள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதுவரை 25,602 பேர் நோய் தொற்று காரணமாக உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தில் புதிதாக நேற்று ஒரே நாளில் 4,538 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து ஒட்டுமொத்த பாதிப்பு எண்ணிக்கை 160,907 ஆக உயர்ந்துள்ளது. நேற்று ஒரே நாளில் 3,391 பேர் குணமடைந்ததை அடுத்து இதுவரை 110,807 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இதுவரை உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 2,315 ஆக உயர்ந்துள்ளது. தற்போது 47,782 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தொற்று பாதிப்பு உயர்ந்துள்ள போதிலும் இதுவரை இல்லாத அளவுக்கு 47,539 பேருக்கு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சென்னையில் மட்டும் நேற்று ஒரே நாளில் 1,243 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இதையடுத்து தலைநகரில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 83,377 ஆக உயர்ந்துள்ளது. சென்னையில் இதுவரை 67,077 பேர் குணமடைந்துள்ளனர். தற்போது 14,923 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு சென்னை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு பூரண குணமடைந்து வீடு திரும்பியுள்ளார். நாட்டில் தொடர்ந்து அதிகபட்சமாக மகாராஷ்டிர மாநிலத்தில் 284,281 பேர் பாதிக்கப்பட்டு 11,194 பேர் உயிரிழந்துள்ளனர். 158,140 பேர் குணமடைந்துள்ளனர். தலைநகர் தில்லியில் 118,645 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 3,545 பேர் உயிரிழந்துள்ளனர். 97,693 பேர் குணமடைந்துள்ளனர். குஜராத்தில் 45,481 பேர் பாதிக்கப்பட்டு 2,089 பேர் உயிரிழந்துள்ளனர். 32,103 பேர் குணமடைந்துள்ளனர். கர்நாடகாவில் 51,422 பேர் பாதிக்கப்பட்டு 1,032 பேர் உயிரிழந்துள்ளனர். 19,729 பேர் குணமடைந்துள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் 43,441 பேர் பாதிக்கப்பட்டு 1,046 பேர் உயிரிழந்துள்ளனர். 26,675 பேர் குணமடைந்துள்ளனர். தெலங்கானாவில் 41,018 பேர் பாதிக்கப்பட்டு 396 பேர் உயிரிழந்துள்ளனர். 27,295 பேர் குணமடைந்துள்ளனர். ஆந்திராவில் 38,044 பேர் பாதிக்கப்பட்டு 492 பேர் உயிரிழந்துள்ளனர். 19,393 பேர் குணமடைந்துள்ளனர். மேற்கு வங்கத்தில் 36,117 பேர் பாதிக்கப்பட்டு 1,023 பேர் உயிரிழந்துள்ளனர். 21,415 பேர் குணமடைந்துள்ளனர். சர்வதேச அளவில் அதிகபட்சமாக அமெரிக்காவில் 37,65,996 பேர் பாதிக்கப்பட்டு 141,955 பேர் உயிரிழந்துள்ளனர். 17,12,617 பேர் குணமடைந்துள்ளனர். பிரேசிலில் 20,48,697 பேர் பாதிக்கப்பட்டு 77,932 பேர் உயிரிழந்துள்ளனர். 13,66,775 பேர் குணமடைந்துள்ளனர். ரஷ்யாவில் 759,203 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 12,123 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 539,373 பேர் குணமடைந்துள்ளனர். பெரு நாட்டில் 345,537 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 12,799 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 233,982 பேர் குணமடைந்துள்ளனர். தென்னாப்பிரிக்காவில் 337,594 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 4,804 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 178,183 பேர் குணமடைந்துள்ளனர். ஸ்பெயினில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 307,335 ஆகவும் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 28,420 ஆகவும் உள்ளது. இங்கிலாந்தில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 293,239 ஆகவும் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 45,233 ஆகவும் உள்ளது. இத்தாலியில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 243,967 ஆகவும் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 35,028 ஆகவும் உள்ளது. இதுவரை அங்கு 196,483 பேர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர்.